Hi students, welcome and welcome to School of Future Medicos. I am Mrs. Durga Vinod. So, first year Mbbs students vandu 20th la irundhu college vandu start aga podu appindrathu ipo ellarkume therinja vishayam dhaan. Nearly 12 colleges ku information kuduttaanga. Remaining irukka colleges ku vandu 1 by 1 intimations vandukitte irukku. So, ipo nama vandu Tirunelveli Medical College la vandu paathina enna information sollirukanga. Then nariya students kitta na pesina government medical college padikkira student, then private medical college padikkira student kitta irundha nariya vishayangal pesumbodhu ipo indha first year Mbbs students appdinumbodhu என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவைப்படும், எதெல்லாம் அவங்க ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் நிறைய அவங்க ஷேர் பண்ணாங்க. ஸோ அது எல்லாத்தையும் கலெக்டிவாக தான் உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். கண்டிப்பாக இதிலேயே என்ன ஒரு காலேஜஸில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு ஒரு காலேஜுக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகும், பட் மேஜராக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லா காலேஜஸ்க்குமே காமன் தான். ஸோ இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஆர்டிபிசிஆர் நம்ம சொன்னால் இல்லையா, திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் இப்போ வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காலேஜுக்கு நீங்கள் வர்றது வந்து காலேஜுக்கு நீங்கள் வரதுக்கு 48 hours முன்னாடி உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் வந்து பண்ணி நெகட்டிவ் ரிப்போர்ட்டோடு நீங்கள் காலேஜுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட் உங்களுக்கு என்னென்னு தெரியும், 16 ஆகுது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ நீங்கள் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு 2 days ஆகும் இந்த ரிப்போர்ட் வர்றதுக்கு. ஸோ அப்போ நீங்கள் அந்த காலேஜுக்கு வரும்பொழுது இந்த நெகட்டிவ் ரிப்போர்ட்டோடு நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க, நாட் ஓன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து டீனோட பேரண்ட்டோட இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன் ஆஃப் யுவர் பேரண்ட் வில் ஹாவ் இன்ட்ராக்ஷன் வித் த டீன், ஓகேவா. காலேஜோட டீனோட இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அவங்களோட அந்த ஃபார்மாலிட்டிஸில் அது ஒரு இதுவாக நடக்குது ப்ரோக்ராமாக. ஸோ அப்படி இன்ட்ராக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பேரண்ட்டுமே வந்து ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறது நல்லது அப்படின்றது சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இப்போ இது இந்த காலேஜுக்கு மட்டும் இல்லை, இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸோடு நான் வந்து டிஸ்கஸ் பண்ணேன்னு. ஸோ அந்த மாதிரி நான் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸுமே என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, மேம் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் வந்துட்டு அவங்க ஊர்லேருந்து வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஏரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போனீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறாங்களாம், சரிங்களா. ஸோ அந்த டெஸ்ட்டை எடுத்துகிட்டு போகிறது நம்மளோட சேஃப்டிக்கு இது ரொம்ப நல்லது, போகும்பொழுது நம்ம நெகட்டிவாக தான் இருக்க போகிறோம். ஸோ ப்ளஸ் அங்கே நீங்கள் போனதுக்கப்புறமா இன்கேஸ் நான் எடுக்க முடியல மேம் எனக்கு தெரியல நான் எடுக்கல அப்படியே போயிட்டேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு டெஸ்ட் எடுப்பாங்க. ஒரு ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்கும்போது ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட எப்படியெல்லாம் இருக்கணும், ஒரு காலேஜுக்கு போகும்பொழுது அந்த ஸ்டூடெண்ட் எப்படியெல்லாம் இருக்கணும், என்னென்ன மாதிரியான ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணணும், தென் ஒரு ஹாஸ்டல் அப்படின்னு நீங்கள் வந்து ஸ்டே பண்ண போகிறீங்கன்னா ஹாஸ்டலுக்கு என்னென்ன மாதிரியான திங்ஸ் தேவைப்படும், எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் எதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத ஸோ நானும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து கேதர் பண்ணி தான் உங்களுக்கு நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்கலாமா. ஸோ 2 white coat வந்து உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் லேபுக்கு போவீங்க இல்லையா, ஸோ லேபுக்கு போகும்போது நீங்கள் ஒயிட் கோட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயும் ஒரு சில சேஞ்ச் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில காலேஜில் அந்த காலேஜோட எம்ப்ளம் போட்டு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை அந்த காலேஜ்லேயே ரெடி பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இட் வில் டேக் சம் டேஸ் ஓகேவா. ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு டைமிங் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க, 1 weekோ இல்லை 2 weeksோ வந்து நீங்கள் வந்து கோட் இல்லாமல் நீங்கள் லேபுக்கு போகலாம், அந்த டிசெக்ஷன் ஹாலுக்கு போகலாம் ஓகேவா. பட் ஒரு சில காலேஜஸில் நீங்களே ஒயிட் கோட் வாங்கிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒயிட் கோட் இஸ் அவைலபிள் இந்த மார்க்கெட். ஸோ நீங்கள் அந்த ஒயிட் கோட்டு வாங்கிக்கலாம். ஸோ அது உங்களோட இட்ஸ் அப் டு யூ. ஸோ ஒரு சில காலேஜஸில் மட்டும்தான் இந்த மாதிரி அவங்களோட அந்த எம்ப்ளம் போட்டு லோகோ போட்டுலாம் வந்து கோட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து நார்மலாகவே 2 white coat வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த ஒயிட் கோட் வந்து ஃபுல் ஹேண்டாக இருக்கக்கூடாது, ஆஃப் ஹேண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே. ஸோ 2 white coat வித் ஆஃப் ஹேண்ட். தென் ட்ரெஸ்ஸிங் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டுமே நான் கலந்து தான் சொல்ல போகிறேன். ஸோ ட்ரெஸ்ஸிங் ஃபார் பாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இல்லையா, நீங்கள் வேறு ஒரு காலேஜுக்கு இன்ஜினியரிங்கோ இல்லை ஆர்ட்ஸோ சயின்ஸோ படிக்க போல நீங்கள் மெடிசன் படிக்க போகிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. ஸோ ஒரு டாக்டர் ப்ரொஃபஷன் அப்படின்னும்போது நம்மளை நம்ம எந்தளவுக்கு வந்து டீசெண்டாக நம்மளோட அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இடத்துல எந்தவுமே வந்து உங்களுக்கு ப்ரொஃபஸர்ஸோ இல்லை வந்து யாருமே வந்து உங்களை வந்து ஸ்ட்ரிக்டாக நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்ல மாட்டாங்க, பட் தே வில் நோட் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க, இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸிங்ஸ் வைக்கிறீங்க, இந்த மாதிரியான ஹேர்ஸ்டைல்ஸ் வைக்கிறீங்க, பியர்ட் வைக்கிறீங்க, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அடிக்கடி வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு ஸ்கூலிங்கில் சொல்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க, பட் எல்லாத்தையும் அவங்க நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நோட் பண்ணுறாங்க அப்படின்னாலே நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் எப்பவுமே நார்மலான ட்ரெஸ்ஸிங்ஸ் தான் பண்ணணும், ஃபார்மல் ஷர்ட்ஸு ஃபார்மல் பேண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஷர்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல் ஹேண்டு தான் போட்டுட்டு போகணும். ஆஃப் ஹேண்ட் போடுறது, தென் மடிச்சு விட்டுக்கிறது, தென் டிஷர்ட்ஸ் போடுறது, இதெல்லாம் அலௌடே கிடையாது. தென் ஜீன்ஸ் பேண்ட்டு கம்ப்ளீட்லி நாட் அலவுடுன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஜீன்ஸ் பேண்ட் எல்லாத்தையும் வீட்டில் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் அப்படியே மடிச்சு வச்சுட்டு ஃபார்மல் பேண்ட்ஸ் தான் நீங்கள் போட்டுட்டு போகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மறந்துடாதீங்க, ஓகே? ஸோ எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், ஜீன்ஸ் பேண்ட்டை தான் போடணும்னு. நிறைய பொங்கலுக்கெல்லாம் ட்ரெஸ்லாம் வாங்கியிருப்பீங்க, அதெல்லாத்தையும் அப்படியே பேக் பண்ணி வச்சுருங்க. ஜீன்ஸ் பேண்ட்டு உங்களுக்கு காலேஜில் நாட் அலவுட், ஏன்னா நீங்கள் டாக்டர் இல்லையா? ஸோ அப்போ ஜீன்ஸ் பேண்ட்லாம் போடக்கூடாது, ஃபார்மல் பேண்ட்ஸ் தான் போடணும். தென் இப்போ ஷர்ட்ஸ் அப்படின்னும்போது ஃபார்மல் ஷர்ட்ஸ் தான், ஓகேவா? இப்போ பிளெயினோ இல்லை வந்து செக்டு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான பிளெயின் ஷர்ட்ஸ் வந்து போடலாம், வித் ஃபுல் ஹேண்ட், ஓகே? பிளெயினோ இல்லை வந்து செக்டாவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகே? அடுத்தது வந்து ஜீன்ஸ் டிஷர்ட்ஸ் நாட் அலவுடுன்னு சொல்லிட்டேன். தென் கேர்ள்ஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது கேர்ள்ஸுக்குமே ஒரு ஒரு காலேஜஸ்லேயும் ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக லாங் டாப் போடுறீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு ஒரு சில காலேஜஸில் வந்து லெகிங்ஸ் வந்து அலோட் பண்ணுறாங்க, இல்லை வந்து சைடில் கட் இருக்கு அப்படின்னாக்கா ஒரு சில காலேஜஸில் லெகிங்ஸ் அலோ பண்ணுறது கிடையாது, ஓகே? நார்மல் சுடிதார், தென் ஒரு சில காலேஜஸில் ரெண்டு பக்கமும் வந்து துப்பட்டா போடணும், தென் பின் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு ஒரு காலேஜஸ்லேயும் ஒரு சில மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் ரொம்ப நார்மலாக ஃப்ரீயாக வந்து ஷால்ஸ் போட்டுக்கலாம், பின் பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் காலேஜுக்கு போகும்போது உங்களுக்கு தெரியும், உங்கள் காலேஜில் என்ன மாதிரி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஃபஸ்ட் டே நீங்கள் போகிறீங்கன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் அ பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கெத்து காட்டுறது, நம்ம பந்தா காட்டுறது, அந்த மாதிரிலாம் இருந்தோம்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஓ இவனா, ஓ இந்த பொண்ணா அப்படின்ற மாதிரி நம்ம சீனியர்ஸ் எல்லாம் நம்மளை நோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு யூ ஹேவ் டு பி வெரி சிம்பிள், ஓகே? ரொம்ப சிம்பிளாக பவ்யமாக, ஸோ அவங்க ஏதாவது க்வெஷ்சன் கேட்டாங்கன்னா ஆன்சர் சொல்கிற மாதிரி ரொம்ப பொலைட்டாக எல்லாருக்குமே விஷ் பண்ணுங்கள். விஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லையா? ஸோ அதனால் உங்களோட சீனியர்ஸ், தென் உங்களோட ஜூனியர், நீங்களே கூட பார்க்குறீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறீங்க அப்படின்னா கூட யார் இந்த இடத்துல ஃபஸ்ட் இயர் யார் செகண்ட் இயர்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் எல்லாரும் பார்க்கும்போதும் விஷ் பண்ணுறது அப்படின்றது இட் இஸ் அ குட் திங். ஸோ அதால் எல்லோரும் விஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் வந்து 720க்கு நான் இவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கேன், ஸோ நான் தான் இருக்கிறதுலே இந்த காலேஜில் டாப்பு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த காலேஜுக்கு நீங்கள் போகும்பொழுது நிறைய விஷயம், நிறைய இடத்துலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருப்பாங்க, ஸ்டேட் போர்ட் படித்தவங்க வந்திருப்பாங்க, தென் சிபிஎஸ்சிலேருந்து படித்தவங்க, ஐசிஎஸ்சிலேருந்து படித்தவங்க வந்திருப்பாங்க. ஸோ இப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒரு காலேஜுன்னு வரும்போது, சரியா? கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ மெடிக்கல் காலேஜுக்குன்னு போகும்போது எல்லாருமே வந்து இட்ஸ் அ காமன் பிளாட்ஃபார்ம், எல்லாருமே ஜீரோலேருந்து தான் நீங்கள் வந்து இப்போ வந்து மேலே ஏற போகிறீங்க. ஸோ அதனால் அந்த மாதிரியான எந்த ஈகோ காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இல்லாமல் எல்லோரும் சமமாக இருங்க, எல்லாருக்கும் விஷ் பண்ணுங்கள், எல்லோரும் ஃப்ரெண்ட்லியாக இருந்தீங்கன்னா தான். ஸோ அந்த 5.5 இயர்ஸ் ஜேர்னின்றது ஒரே நாளில் முடிஞ்சு போகிறது கிடையாது இல்லையா? ஸோ இட் இஸ் கோயிங் டு கண்டினியூ. ஸோ அப்படி இருக்கிறதுனால எல்லோரும் ஃப்ரெண்ட்லியாக இருங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கேர்ள்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸு டிஷர்ட்ஸு இதெல்லாம் எதுவுமே அலௌடு இல்லை அப்படின்றதான். ஸோ நம்ம வந்து இங்கே கேள்விப்பட்ட விஷயம். ஸோ ஜீன்ஸ் டிஷர்ட்டெல்லாம் எதுவும் போடாதீங்க. நீங்கள் கோட்டு போடுறீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஹேரு இதெல்லாம் வந்து அலௌடு இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு போன் டெய்ல் போட்டிருக்கணும், அப்படி இல்லாட்டி டைப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் ரிசெப்ஷன் ஹாலுக்கு போகிறீங்கன்னா உங்களோட ஹேர் வந்து அந்த கோட்டுக்குள்ளே தான் விட்டுருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து நிறைய ஹீட் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஃப்ளேம்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்றதுனால என்ன பண்ணணும்னா, யூஸ்வலாக நீங்கள் ஒரு ரிசெப்ஷன் ஹாலுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நீங்கள் ஹேரை வந்து அந்த கோட்டுக்குள்ளே போட்டுட்டு கவர் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது வந்து கேர்ள்ஸ்க்கு. தென் ஒரு சில காலேஜஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கம்பல்சரி ஷூஸ் வந்து ஃபஸ்ட் இயருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாய்ஸுக்கு எப்பவுமே ஷூஸ் தான். ஸோ ஷூஸுமே வந்து ரொம்ப டிசைனாக அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ரொம்ப 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 நார்மலான ஷூஸ் வந்து போடுறது, இதே பிளாக் ஆர் ப்ரௌன் கலர் அந்த மாதிரி போட்டு போகிறதுனால ஸ்லிப்பர்ஸ் வந்து அலோவ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. கேர்ள்ஸுக்கு ஒரு சில காலேஜஸில் ஸ்லிப்பர்ஸ் அலோவ் பண்ணுறாங்க, பட் ரிசெப்ஷன் ஹாலுக்குன்னு போகும்பொழுது நீங்கள் ஷூ போட்டுட்டு போகிறது நல்லது இந்த பீரியடில், ஓகேவா? ஸோ எப்படி வேணாலும் இருக்கும், ஏதாவது பிளேட் இருக்கும், ஏதாவது கீழே விழுந்துருக்கும், ஸோ கட் ஆகிடும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஷூ போட்டுட்டு போகிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷூ போட்டு போகலைன்னா அவங்களை ரிசெப்ஷன் ஹாலே அலோவ் பண்ண மாட்டாங்களாம் ஒரு சில காலேஜஸில். திரும்ப போயிட்டு நீ ஹாஸ்டலில் போயிட்டு ஷூ போட்டுட்டுவான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்களாம். ஸோ பார்த்துக்கோங்க, ஷூ போட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ சேஃபாக இருங்க. ஸோ அடுத்தது வந்து பியர்டு ஹேர் ஸ்டைல், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன், ஃப்ரெஞ்சு பியர்டு வச்சுக்கிறேன், நான் இந்த ஸ்டைலில் வச்சுக்கிறேன், அந்த ஸ்டைலில் வச்சுக்கிறேன், புதுசு புதுசாக பார்த்து நம்ம புதுசு புதுசான ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுக்குவோம் இல்லையா? இப்போ நம்ம நிறைய பாய்ஸ் அப்படி தான் இருக்காங்க, 12th எக்ஸாம் முடித்த உடனே ஹேர் ஸ்டைலே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு, ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க. அடுத்தது இப்போ காலேஜுக்கு போகிறோம், நம்ம எப்படி வேணாலும் ஹேர் ஸ்டைல் வச்சுக்கலாம்னு நீங்கள் நினைக்கலாம், பட் அது எதுவுமே வந்து இங்கே இந்த காலேஜில் மெடிக்கல் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா நீங்கள் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நம்மளோட லுக் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா? நம்ம மெடிசன் படிக்கிறோம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீசெண்டாக டிசிப்ளினாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நார்மலான ஹேர் ஸ்டைல், தென் பியர்டெல்லாம் இல்லாமல் ரொம்ப க்ளீன் ஷேவ்டில் இருக்கிற மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சில காலேஜஸில் பியர்டு வச்சுக்கிறதுல பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க கவர்மெண்ட் காலேஜஸில். ஒரு சில ப்ரைவேட் காலேஜஸில் நான் கேட்கும்போது இல்லை மேம் அதெல்லாம் வந்து க்ளீன்
க்ளீன் பண்ணியிருக்கணும், ஸோ நீட்டாக இருக்கணும். ஸோ சீனியர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. இன்கேஸ் இதே வந்து ஃபஸ்ட் டே வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி வராங்கன்னா இதை வந்து கூட வச்சு கூட கொஞ்சம் ரேக்ட் பண்ணும்போது கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருங்க, க்ளீன் ஷேவ் பண்ணிக்கோங்க. தென் நார்மலான ஹேர் ஸ்டைலில் போகிறது ரொம்ப நல்லது. தென் ஷூஸ் நான் சொல்லிட்டேன் முன்னாடியே, ஷூஸ் நீங்கள் கம்பல்சரி போடணும் பாய்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஹேண்ட் க்ளவுஸ் வாங்கிட்டு போங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம், ஓகேவா? அது ரிசப்ஷன் ஹாலுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த கெடாவரெலாம் தொடும்போது நீங்கள் வந்து அந்த க்ளவுஸ் போட்டுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தென் நிறைய நம்பர்ஸில் நீங்கள் வந்து க்ளவுஸ் வாங்கிட்டு போயிடுங்க, ஒரு பேக்காக வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் க்ளவுஸ் வாங்கிட்டு போகிறது நல்லது. யூஸ் அண்ட் த்ரோவாக வாங்கிட்டு போயிடுங்க, சர்ஜிக்கல் க்ளவுஸ் எல்லாம் தேவையில்லை, யூஸ் அண்ட் த்ரோ க்ளவுஸே விற்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு போகிறது நல்லது. தென் மாஸ்க் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மாஸ்க். ஸோ இந்த பீரியடில் ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்றத மறந்துடாதீங்க, ஓகேவா? ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போக போகிறீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து மாஸ்க் வாங்கிட்டு போகிறது நல்லது. ஒரே ஒரு மாஸ்க்கு, அஞ்சு மாஸ்க்கு, பத்து மாஸ்க்கு இது மட்டும் போதும்னு நினச்சிக்க வேண்டாம். நிறைய மாஸ்க் நீங்கள் வச்சுருக்கிறது நல்லது. ஸோ அது நம்மளுக்கு பேக்லேயுமே கிடைக்குது, ஹண்ட்ரடு நம்பர்ஸ் அந்த மாதிரிலாம் வரும் இல்லை? ஸோ அந்த மாதிரி நீங்கள் செட்டாக வாங்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஸோ இதில் வந்து இப்போ இந்த ட்ரிப்பிள் லேயர் மாஸ்க்கும் இருக்கும். தென் இப்போது இந்த மாதிரி வந்து இந்த கோவிட் நைன்டீனுக்கு இந்த பேஷண்ட்ஸோட லோடு எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது காலேஜில். ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்க, உங்களோட சேஃப்டி முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் பை N95 மாஸ்க் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் காஸ்ட்லி, இருந்தாலும் நம்மளுக்கு சேஃப்டி முக்கியம் இல்லையா? ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி இந்த மாதிரி சேஃப்டியான இருக்கிற விஷயங்களை மாஸ்க்கை வந்து வாங்கிட்டு போங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப நல்லது. தென் கமிங் டு தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது வரைக்கும் நான் சொன்னது உங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ். ஸோ இப்போ அகடமிக் அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பேக் இருக்கணும், காலேஜ் பேகு. தென் உங்களுக்கு மூணு சப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா? மூணு பேப்பர் இருக்கும் ஃபஸ்ட் இயரில், அனட்டமி, ஃபிசியாலஜி அண்ட் பயோ கெமிஸ்ட்ரி. ஸோ அதுக்கு உங்களுக்கு நோட் புக்ஸ் தேவைப்படும். நான் இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு 3 நோட் புக்ஸ்னு போட்டிருக்கேன், நீங்கள் ஜாஸ்தியாக கூட வாங்கிக்கலாம். ஒரு 6 நோட் புக், 10 நோட் புக் கூட வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நோட் புக் காலியானதுக்கப்புறமா இன்னொரு நோட் புக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் புக்ஸு. ஸோ அந்த புக்ஸ் நம்ம முன்னாடியே நம்மளுக்கு வந்து நம்மளோட ஜெய்தீப்பன் கிட்ட நம்ம இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் நிறைய புக்ஸ் வந்து சொல்லியிருந்தார், ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தார் இல்லையா? ஸோ அந்த புக்ஸை வாங்கிக்கலாம். தென் இல்லை, நான் காலேஜுக்கு போயிட்டு தென் என்னோடய ப்ரொஃபஸர்ஸ் என்ன சொல்கிறாங்க நான் அதை பார்த்துட்டு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணி வாங்கிக்கிறனால உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. போன உடனே ஃபஸ்ட் டேவே உங்ககிட்ட வந்து எங்கடா புக்கு, எங்கம்மா புக்குன்னு யாரும் கேட்க போகிறது கிடையாது, ஓகே? ஒரு 1 வீக் டைம் இருக்கும். ஸோ நல்லா நீங்கள் வந்து நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து புக்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகே? ஸோ என்னென்ன புக்ஸ் சொல்லியிருக்காங்களோ அந்த புக்ஸை வாங்கிக்கோங்க. அந்த புக்ஸு, நோட் புக்ஸு, இட் இஸ் கம்பல்சரி. இது தவிர்த்து வேறு எதுவும் உங்களுக்கு அகடமிக்கு தேவைப்படாது. தென் வேறு என்னென்ன தேவைப்படும்னா டிசெக்ஷன் கிட்டு தேவைப்படும். ஒரு சில காலேஜஸில் டிசெக்ஷன் கிட்டு நீங்களே வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிவிடுவாங்க. ஒரு சில காலேஜஸில் வந்து டிசெக்ஷன் கிட்டு அங்கே பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்லேயே கிடைக்கும், அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லை, டிசெக்ஷன் கிட்டு இல்லை, திடீர்னு ஒரு சில காலேஜஸில் இப்போ ஃபஸ்ட் இயர்லேயே திடீர்னு ஸ்டெத்தோஸ்கோப் நீங்கள் வாங்குங்கன்னு சொன்னாலும் இதுக்காக நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை, அந்த காலேஜ்லேயே கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம், ஓகேவா? ஸோ அதர் தேன் தட் வேறு என்னென்ன தேவைப்படும்னா கலர் பென்ஸ் தேவைப்படும், ஓகே? இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்கூலில் யூஸ் பண்ண மாதிரி இங்க் பென்னெல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க, ஓகே? எதர் பால் பாயிண்ட் பென்னோ இல்லை ஜெல் பென்னு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா? ஸோ அதனால் அதை தவிர்த்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கலர் பென்ஸ் தேவைப்படும். தென் ட்ரா பண்ணுறதுக்கு கலர் பென்சில்ஸ் தேவைப்படும், ஓகே? ஸோ அந்த மாதிரி கலர் பென்சில்ஸு, கலர் பென்சில், ஸ்டிக் பென்ஸ் எல்லாம் வருதும் இல்லையா டிஃப்ரெண்ட் கலரில், அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இங்க் பென்ஸ் மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. தென் மணி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஸோ ஹாஸ்டலில் நீங்கள் ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்னும்போது வந்து நார்மல் நீங்கள் டே ஸ்காலராக இருந்தாலுமே சரி, எக்ஸ்ட்ரா மணி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே போகும்போது டிபார்ட்மெண்ட் ஃபீன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீ வந்து கலெக்ட் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த ஃபீஸ்க்கு வந்து நீங்கள் பே பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா மணி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது நல்லது, ஓகேவா? தேவையில்லாமையும் நிறைய மணி வச்சுக்காதீங்க, ஓகே? ஸோ அடுத்தது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டெத்து. ஸோ ஸ்டெத்தோஸ்கோப் உங்களுக்கு வாங்க சொல்கிறாங்க, தேவைப்படுது, மோஸ்ட்லி தேவைப்படாது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வாங்க சொல்கிறாங்க கடைசியில் அப்படின்னா நீங்கள் அங்கே இருக்கிற ஸ்டோர்ஸில் வாங்கிக்கலாம், அது ஒன்றும் தப்பில்லை. அடுத்தது ஹாஸ்டல் திங்ஸு. ஸோ ஹாஸ்டல் திங்ஸ்ன்னு நிறைய பேர் +1 +2 படிக்கும்போதே வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி தான் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஹாஸ்டல் திங்ஸு ஒரு ஸ்டூடெண்ட் போய் ஹாஸ்டலில் படிக்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், வீட்டிலேருந்து நம்ம என்னென்ன திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே பேக் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியதான் ஹாஸ்டலுக்கு நம்ம. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிளாங்கெட் தேவைப்படும், பில்லோ தேவைப்படும், ப்ரஷ் தேவைப்படும், பேஸ்ட் தேவைப்படும், சோப் தேவைப்படும், ஆயில் தேவைப்படும். ஸோ நீங்கள் பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி என்ன நிறைய விஷயங்கள் இருக்குது, முக்கியமாக வந்து பிளேட்டு. ஸோ நிறைய காலேஜஸில் கொடுப்பாங்க அவங்களோட ஹாஸ்டல்ஸ்லேயே, இருந்தாலும் நம்மளோட சேஃப்டிக்கு நிறைய வீட்டில் நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ணுவாங்க, உனக்குன்னு ஒரு பிளேட் வச்சுக்கோ, உனக்குன்னு ஒரு டம்ளர் வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எசென்ஷியலான திங்ஸு. தென் ட்ரெஸ்ஸஸ்,
முன்னாடியே சொன்னேன் இந்த இடத்துல வந்து நீங்கள் காலேஜுக்குன்னு போகும்பொழுது நீங்கள் இந்த மாதிரி நல்ல ஃபார்மல் பேண்ட்ஸு ஃபார்மல் ஷர்ட்ஸ் தான் போடுற மாதிரி இருக்கும். தென் ஹாஸ்டலுக்குன்னு போகும்போது நீங்கள் அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ்ஸஸ் அங்கே யூஸ் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் உங்களுக்கு கேஷுவல் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஹாஸ்டலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது எப்படிலாம் இருப்பீங்களோ அதுக்கு தேவையான மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் இங்கே காலேஜுக்குன்னு போகும்போது நீங்கள் ஷூஸ் போடுவீங்க. தென் இப்போ நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் நார்மல் ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு என்ன தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே ஸ்காலருக்கும் குவாரண்டைன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கால் பண்ணுறாங்கன்னா நீங்கள் கேட்டுக்கோங்க. டே ஸ்காலருமே வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஒரு எவ்வளோ டேஸ்க்கு இருக்கோ குவாரண்டைன் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பயப்படாமல் போங்க ஓகேவா. ஸோ நம்ம வந்து ஒரு நியூ ஃபீல்டுக்குள்ளே போக போகிறோம். ஸோ அதனால் நல்லா என்ஜாய் பண்ணி படிங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் டே. ஸோ ரொம்ப எல்லாருக்குமே வந்து நீங்கள் நினச்சதை விட ரொம்ப சந்தோஷமாக அமையணும் அப்படின்றது என்னோடய ஆசை. ஸோ நீங்கள் 20th அன்னைக்கு போயிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா ஃபஸ்ட் இயர் நீங்கள் உங்களுக்கு காலேஜ்குள்ளே போகும்பொழுது நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபீல் பண்ணீங்க உங்களால் கேப்சர் பண்ண முடிஞ்சதுன்னா அது கூட நீங்கள் கேப்சர் பண்ணி எனக்கு வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ நான் சொல்கிறேன் டெலிகிராம் சேனல்லையும் உங்களால் ஷேர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களால் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேவா. ஸோ உங்களோட ஃபஸ்ட் டே அற்புதமாக அமையணும் அப்படின்றது என்னோடய ஆசை. இன்னொரு ஒரு அப்டேட்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.